வாங்க இன்றைக்கி கண்டந்தெப்பிளி வச்சு எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் குறைவிட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சமையல் புத்தகத்தை பார்த்து தான் நான் இன்றைக்கி கண்டந்தெப்பிளி ரசம் வச்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க சொல்லியிருக்கிற பொருட்கள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். திப்பிலி வந்து ரெண்டு வகைப்படும். அதில் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி திப்பிலி, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது வந்து வந்து மேலே புளி புளியாக இருக்கும், இதுக்கு வந்து அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டந்தெப்பிளி. பட் வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்கிறது வந்து கண்டந்தெப்பிளி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி குச்சியாக இருக்கிறது தான் கண்டந்தெப்பிளி. அதனால் நான் வந்து கண்டந்தெப்பிளி மட்டும் நான் வந்து நாலு குச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அரிசி திப்பிலையும் எடுத்து காமிச்சேன். நீங்கள் வந்து அரிசி திப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரிசி திப்பிலையும் பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லது. இப்போ தாளிக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து பருப்பு எடுத்துருக்கேன். நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா வரமிளகாய், துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, இது நாளையும் நம்ம வறுத்து அரைக்கணும். இதோட திப்பிலையும் சேர்த்துக்கிறோம், பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் வந்து துவரம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கண்ணந்தப்பிளி, கண்ணந்தப்பிளி வந்து இந்த மாதிரி குச்சியை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு வறுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சீரகத்தை போட்டு லைட்டாக ஒரு வறு வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் வச்சு நச்சு எடுத்துக்கங்க. அம்மி இல்லாதவங்க இந்த மாதிரி உரக்கல்ல வச்சு எடுத்துக்கங்க. உரக்கல்லும் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியிலே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியே எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு நச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நச்சிரும். இது இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக வந்தது. இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறதுல தக்காளி சேர்க்கலை, தக்காளி வந்து சேர்க்கலை, அதே மாதிரி பூண்டும் சேர்க்கலை. தக்காளிலாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த புக்கில் போட்டிருக்க சமையலில் பார்த்திங்கன்னா அதில் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்க மெத்தடில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக இருக்காது. தக்காளி இல்லாமல் இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதே மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழிலாம் பார்த்திங்கன்னா தக்காளி அந்தளவு கிடைக்காது. அப்போலாம் அந்த காலத்துலாம் கிடைக்காது, கடைகளும் அந்த காலத்துலாம் ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க புளியை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் வந்து புளி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா புளி வச்சு தான் அதிகமாக அவங்க வந்து சமையல் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த ரசத்துலையும் பார்த்திங்கன்னா புளி மட்டும்தான் சேர்த்துருக்காங்க, தக்காளி சேர்க்கலை. இப்போ காலப்போக்கில் நம்ம வந்து சுவைக்காக அதிகமாக நம்மளுக்கு தக்காளியும் கிடைக்கிறனால நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருக்குறோம். புளி வச்சே இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு நம்ம புளியை கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ ரசத்துக்கு அந்தளவுக்கு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், பட் மஞ்சத்தூள் வந்து அவங்க சொல்லலை, பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது தான். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதிச்சு அந்த புளி வாசம் நல்லா வெளியில் வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். புளி தண்ணி புளி கரைசலை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சா பொடியை கிளாஸாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை கொதிக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து தனியாக வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கணும். இப்போ வந்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருந்தா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சளி இருமலை போக்கக்கூடிய திப்பிலி கண்டன் திப்பிலி ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கண்டன் திப்பிலி ரசம் சளி இருமலை போக்கும், மற்றும் வந்து உடம்பு வலி இருந்தால் கூட இந்த ரசம் வந்து கேட்கும். ரொம்ப சளி இருக்கிறவங்க வாரத்தில் 2 அல்லது 3 முறை வந்து இந்த கண்டன் திப்பிலி ரசம் வச்சு குடிக்கலாம். இந்த கண்டன் திப்பிலி ரசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் குறைவிட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.